नमो नमःपूर्णचंद्रम श्रीश्रीनिवास गुरुवर्यकृपाष्टचक्रम श्रीनव्यरंगयति वर्यकृतात्मरक्षणं भारद्वाजं शतारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजे श्रीनारायणस्य सुखसंस्कारमाद्य ग्रन्थां वीरद्वीषकारेः न्यस्तभारं शुन्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणाय वेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयो अर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाश्रयं कृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरं संश्रये देशि जीवनं जगतां जीयामप्यजगतं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रभिगृह्णातु मामकं प्रसाधयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिः பாதிகாசகஸ்ர ஸ்லோகங்களை பாதியின் மகிழை அப்படிங்கிறதான தலைப்புல அனுபவிச்சுருக்கோம். அதுல எட்டாவது ஸ்லோகமான அஸ்வத்தானுவதுமாசுகிங்கிற ஸ்லோகத்திற்கு நான் இந்த பாதுகா சகசிரம் பண்றதுக்கு ரொம்ப அசிரியோட இருந்தேன், ஸ்ரத்த இல்லாமல் இருந்தேன். இங்கே பாதுகையே இங்கே அடியேனே அசிரியுடன் இருந்த அடியேனே இந்த பாதுகா சகசிரம் பிரதான ஸ்தோத்திர கிரந்தத்தை எழுதி கூறினாய். அடியனுக்கு அதுல சர்வதா இஷ்டம் இல்லைன்னா கூட பாதுகைங்கிற நிர்பந்தத்தினாலே நான் அதை எழுத தொடங்கினேன். ஸ்ரத்தை இல்லாத ஒத்த ஒரு செயலை செய்தானே ஆனால் அது சிறப்புற அமையுமோ அப்படிங்கிறதான சந்தேகம் வரலாம். நீ என்ன இந்த பாதுகா சகசிரம் பிரதான விரதத்தை எழுதும்படி பாதுகையே கூறியிருக்க, அதனாலே அதற்கு வேண்டியதான ஞானம் அந்த விஷயாதிகள் எல்லாத்தையும் நீயே அனுகிரகிக்க வேணும். அதனால அசிரத்தையோட அடியன் பண்ணியிருந்தா கூட இந்த கிரந்தத்தை இது வால்மீகி ராமாயணத்திற்கு ஈடாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு மேல ஒன்பதாவது ஸ்லோகமா யதாதாரம் விஸ்வம் கதிரபி ஜயஸ்தஸ்ய பரமா சமப்யேகாதத்வே பாதிகளுடைய மேன்மை எப்படிப்பட்டது, அது யாராலையும் சொல்லப்பட முடியாதது. ஆனா
அடியனுடைய சூச்சனை இருக்கு, சிறுமை இருக்கு. அத என்னன்னு அடியன் சொல்றது, நீ எங்க நான் எங்கேயே உன்னுடைய மேன்மையை பத்தி நீச்சனான சிறுமை மீதுள்ள அடியே இந்த பதுவா சதசனத்தை பண்ணியிருக்கேன். இதனால உனக்கு ஏதாவது ஒரு குறவு ஏற்படுமா அப்படின்னா இல்லை. ஏன் எது ஆதாரம் விஸ்வம் கதி ரபிச்ச எஸ்தஸ்ய பரமா. இந்த கம்சாரே மணிபாதுன்னு அந்த கம்சாரே மணிபாதுன்னா எம்பெருமானுடைய ஏ ரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதிரையே விஸ்வம் இந்த லோகம் முழுக்க சர்வலோகத்திலேயும் யதாதாரம் இந்த உலகங்களெல்லாம் எந்த எம்பெருமானை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அப்படின்னா என்ன, எவனால் பரிக்கப்படுகிறதோ எவனால் தாங்கப்படுகிறதோ மாற்றி அவனையும் கூட ஏகா ஏ பதவியே நீ ஒருத்தியே தட்சே எவன் இந்த லோகத்தெல்லாம் தாங்குறானோ அவனையே நீ தாங்குற தட்சேனா தாங்குறாயின்னு அர்த்தம். மேலும் யா தஸ்ய பரமாகதி எவனொருவன் அந்த லோகங்களுக்கெல்லாம் பரமாகதி அந்த பரமபதத்துக்கு உத்தம கதியாய் நாமெல்லாம் முடிவில் போய் சேர வேண்டிய இடமான அந்த ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறதோ அதில் அந்த எம்பெருமான் இருக்கிறானோ தஸ்ய அப்படிப்பட்ட அந்த வைகுண்டத்தை நித்தியலோகத்திலே நித்தியர்களுக்கும் முத்தர்களுக்கும் சேவை சாதிக்கும் அந்த பரமபுருஷனுக்கு ஒரு அழகான நடையை கதியை சசி நீ கொடுக்கிறாய். சா அப்படிப்பட்டதான அந்த பிரம்மா என்ன சிவன் என்ன இவர்களாலும் கூட நிர்போத தெரிஞ்சிக்க முடியாததான மகிமா எல்லா பெருமைகளையும் கொண்டிருக்கிற துவம் ஏ பாதுகையே நீயானவள் சுத்ராணம் சுத்ராணாம் ரொம்ப அல்பமான கவீனாம் கவிகளுடைய ஸ்துதி பதம் ஸ்துதிக்கு விஷயமாக கதமாசி நீ எப்படி ஆவே அப்படின்னு கேட்கிறார். அதாவது கம்சாரின்னா கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் தான் இப்போ இங்க ரங்கநாதனா வந்து திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். அவன் பாதுக அது மணி பாதுக நவரத்தினங்கள் இழைத்ததான பாதுக அதை சுருக்கி மணி பாதுன்ற எம்பெருமான் யாரு, அவன் எல்லா உலகங்களுக்கும் ஆத்மா. எப்படி நம்ம ஆத்மாவானது சரீரத்தை தாங்கிறதோ அந்த மாதிரி அந்த பகவான் தான் சமஸ்த லோகங்களையும் தாங்கிறான். அவன் எல்லாருக்கும் ஆத்மாவா இருந்து அந்த சமஸ்த சேதனா சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டு அந்த சரீரத்தை சரீரியான அந்த எம்பெருமான் தானே தாங்கிறான். அப்போ சமஸ்த லோகங்களையும் தாங்குகின்ற ஆத்மா அந்த சர்வேஸ்வரனான பரமாத்மா அவன்தானே எல்லா ஆத்மாக்களுக்கும்
பிராப்தியன், அடையப்படக்கூடியவன், அடையப்பட வேண்டியவன். சரி, அவன் அடையறதுக்கு என்னதான் வழி? அதுவும் அவனே. அவனே உபாயம், அவனே உபேயம், அவனே அவனை அடைவதற்கு வழி, அவனே அடையப்பட வேண்டியவன். இதைத்தான் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொன்னார். சாதனமும் நற்பயனும் நானே என்னும். அடைகின்ற வழியும் அடையும் வஸ்துவும் ஒன்னா இருக்கிறதோ உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா எம்பெருமானை பொறுத்தும் வரையிலே வைகுண்டத்துக்கு போய் என்ன பண்ண போறோமா? நாம அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு அசஞ்சலமான நித்து கைங்கரியத்தை பண்ண போறோம். சரி, இப்ப அதுக்கு ஆசைப்படுறன்னா அந்த மோட்சத்தில எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியத்தை விரும்புகின்றனா, செய்ய வேண்டியது என்ன? எந்த திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணணும்னு நாம ஆசைப்படுறோமோ அந்த திருவடியை கெட்டியமா குடிச்சுக்கிட்டு சரணாகதி பண்ணணும். அப்போ உபாயமும் அது. ஏன் நாம் அதே எம்பெருமானுடைய கூட்டடிய திருவடி தாமரைகள்ல தானே சரணாகதி பண்றோம்? அப்போ உபாயமும் அது. சரி, அந்த உபாயத்தினாலே தீ மோட்சமடைய வழின்னு உபாயம் சரணாகதி. சரி, அவனுடைய புருஷார்த்தம் என்ன? அப்படி நாம பண்ணதனுடைய பலன் என்ன? எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியம். அப்போ அது கைங்கரியமும் நமக்கு பிரார்த்திச்சு கொடுக்கிறது, அதே திருவடிய நாம உபாயமாகவும் பற்றோம். அதனால சாதனம் எது? தபஸ்தி. நற்பயன் எது? எம்பெருமான் திருவிவாரங்கள்ல அசஞ்சலமான கைங்கரியத்தை பண்ணுறது. அதனால இது சாதனமும் நற்பயனும். அதனால்தான் சுவாமி விஷயம் இங்கே அப்படி அற்புதமாக சாதிச்சார். அப்போ நமக்கு உபாயமாகவும் எந்தெருமான திருவடிகளே இருக்கின்றன, உபேயமாகவும் நாம் அடையும் பிரயோஜனமாகவும் புருஷார்த்தமாகவும் அதே திருவடிகள். அதனால இது யாருக்கு சாத்தியமாகும்னா, பர அவர தத்துவ ஞானம் உடையவன், சர்வேஸ்வரன் திருவடிகளை உபாய உபேயமாக பற்றி உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்னு நம் சுவாமி தேசிகன் தத்துவ பதவிங்கிறதான ஒரு ரகசிய கிரந்தத்துல முதல்ல ஆரம்பிச்சார். பர அவர தத்துவ ஞானம் பிறந்தவன். பரமாத்மா யாரு? ஜீவாத்மாவான நான் யார்? இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரஸ்பர சாமி பேதாதிகள் என்ன? எம்பெருமான் சேஷி, அடியேன் சேஷபூதன். இப்போ சேஷபூதனான அடியே அந்த சேஷியான எம்பெருமானை பெற வேண்டும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரே உபாயம், பக்தி பிரபத்தின்னு சொன்னா கூட நம்மளால பக்தி பண்றதுக்கு சக்தி கிடையாது. நம்ம அகிஞ்சனல் அந்த விஷயத்துல. அதனால நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பிரபத்தி தான். அதனால அந்த பிரபத்தியை பண்ணி மோட்ச சாம்ராஜ்யத்திலே எம்பெருமானுடைய கூட்டத்தில் திருவிழி தாமரைகளிலே நித்து கைங்கரியம் பெறணும்னு ஆசைப்படுவோம். இந்த பரமான்னு சாதிச்சாரோ, பரமான்னா பிரம்மம். அந்த அது பெருசுன்ற ஒரு அர்த்தம் உண்டு. அது மட்டும் இல்லை,
இந்த இடத்துல பாருங்க, எம்பெருமான் எல்லா விதத்திலேயும் சத்தம், அடியேனோ எல்லா விதங்களிலேயும் அசத்தம். அவன் பெரிதை காட்டிலும் பெரியவன், சிறிதை காட்டிலும் சிறியவன். அதத்தானே தைத்திரியம் சொல்றது, அனோரணியான்னோமீயான். அப்போ பெருச காட்டிலும் பெரியவன், சின்னதை காட்டிலும் சின்னவனா ஆகணும்னா அவன் உருமாறணும் இல்லையா? அப்படி பெரிதை காட்டிலும் பெரியவனாயிருக்கிற எந்திரமான் சிறிதை காட்டிலும் சிறியதாக உருமாறுவானே ஆனால் அந்த வேதம் சொன்ன கருத்துக்கள் பொய்யாயிடும். ஏன் எந்த எந்தெருமான் எப்போதுமே விகாரமற்றவன் அப்படின்னு. இப்ப பெரிய உருவத்தை சின்ன உருவமாகிருந்தான்னு சொன்னாக்க, அப்போ அவனுடைய சரீரத்திலே மாறுபாடு ஏற்படுறதா இல்லையா? அது விகாரம் தானே. பீஷ்மரும் சகசரநாமத்துல அபிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு தானே அந்த பரமாத்மனை சொல்லும் போது, அதிகாராய விகாரம் எதுவும் இல்லாதவன் தானே சாதிச்சார். அப்போ இந்த அனோரணியான் மகதோமகியான்னு பெரியவனா இருக்கிறவ சின்னவனா ஆகணும் அப்படின்னு சொன்னா, அங்கே அவனுடைய சரீரத்திலே ஒரு வேறு ஒரு மாறுபாடு இருக்கணும். அந்த பெரிய சரீரம் சின்னதாக ஆகணும். அப்ப விகாரம் இருக்கத்தானே இருக்கு. அப்போ அந்த தோகம் விகாரமாகிற தோகம் எந்தெருமானுக்கு வருமே. ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, அதிகாராய அவன் விகாரம் இல்லாதவன் சொல்றது. ஆனா விகா அனோரணியான் மகத்துவமிகான பெருச காட்டிலும் பெரியவன், சின்னதை காட்டிலும் சின்னவன் சொன்னா, அப்போ அந்த உருவத்துல மாறுபாடு அவசியமானது. அப்போ விகாரம் தானா வருமேன்னா, அது விகாரம் இல்ல, அது எம்பெருமானோட அடித்தட்டனா சாமர்த்தியத்தினாலே வரது. ஹே பாதுகையே, அவனை அடைய என்ன வழி? அந்த வழியும் அவனே, அவனே உபாயம், அவனே புருஷார்த்தம், உபேயமும் அவனே. அப்போ உபாயம் உபேயம் ரெண்டும் அவனேன்னு நானே பாதுகையே, நீ எவ்வளவு ரொம்ப வசத்தியான செயலை செய்கிறாய். அப்பேற்பட்ட பெரிதை காட்டிலும் பெரியதாகவும் சிறியதை காட்டிலும் சிறியதாகவும் சமஸ்த பிரபஞ்சாதிகளையும் தரிப்பவனான அந்த எம்பெருமானையே நீ தரிக்கிறாய். அவன் சேதனாசிரியன விசிஷ்ட சகல லோகங்களையும் அவன் தாண்டறான். அப்படிப்பட்ட அவனை ஏ பாதுகையே நீங்கள் தாண்டுகிறீர்கள். அதனால இப்போ எம்பெருமான் அந்த பாதுகை சாத்தியதுதானே நடப்பான். அப்போ இந்த லோகங்கள் அனைத்தையும் தாங்கியது, அந்த லோகங்களுக்கெல்லாம் அந்தரியாமியாய் இருப்பது பெருமாள். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை யார் தாங்கிற? ஏ பாதுகையே நீ தாங்கிற. அதனால நீ எல்லா லோகங்களையும் தாங்கிற, எம்பெருமானையும் சேர்த்து தாங்கிற. தாங்கிறது மட்டும்தானா கதி? அவன்தான் சர்வருக்கும் கதி. கதினா உபாயம், வழி. அவன்தான் எல்லாருக்கும் உபாயம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சர்வருக்கும் கதியாயிருக்கிற அந்த எம்பெருமானுக்கே நீ கதி. அந்த பெருமாளுக்கு ஒரு வசந்ததான உத்தமமான ஒரு நடையை பாதுகையே நீ கொடுக்கிறாய். பெருமாள் எழுந்திருந்தாருன்னா அந்த நடையழக
எல்லாரும் ரசிக்கணும். அதுவும் ரங்கநாத விஷயத்துல அந்த எம்பெருமான் எழுந்தருள இருக்க அது சொல்லப்படமன்னு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற பெரியதா நடையழகு கொடையழகு வடையழகு சொல்லுவார். அப்புறம் முடியற ரெண்டு நாளாவதா கோயில் என்பதான ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்திலே அந்த நம்பெருமாள் ஏக அழகிற்க அந்த நடையழகு எழுதியவே அதே மாதிரி காஞ்சிபுரத்துல அந்த ரத்த குடம் ஊர்ந்து பெண்கொண்ட பெருமாள் பதினாறு மண்டபத்துல இருந்து கிளம்புறாரு. அது சேமிக்க சேமிக்கிறது கிட்டாது. அதனால அந்த காஞ்சிபுரத்துல குடல் இழப்பு திருமலையிலே வடை அழகு திருநாராயணபுரத்திலே மேல்கோட்டையில இந்த வைர முடிச்சேல அப்போ முடி அழகு. இப்படி அந்த எம்பெருமான எம்பெருமான் சர்வலோகங்களையும் தாங்கிறான். அந்த சர்வலோகங்களையும் தாங்கக்கூடிய எம்பெருமானையே பாதுகையே நீ தாங்கிட்டு போற. அதனால நீ அவனை காட்டிலும் மேற்பட்டதான பாரதன் அப்படிங்கிற அர்த்தம் தெரிஞ்சிய இங்கே சொல்றார். இந்த ரங்கநாதனுடைய நடை அழகு இருக்க அதற்கான கண்கூடி அப்படி அந்த எந்திரமும் நடக்கும் போது அந்த அழகான கதிய யார் கொடுத்தாரோ எத்தனை மணி சொல்றார். சிம்மகதி வியாகிரகதி ரிஷபகதி சுரகதி சத்யகதி கஜகதி இப்படின்னு எத்தனை விதமான நடைகளை போடுறார் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன். அப்போ அந்த எம்பெருமானுக்கு இந்த கதியை இந்த நடை அழகை கொடுத்தது யார்? இந்த பதிவுகள் தானே. இன்னைக்கு சீதாதம் தாங்கள் அழகான நடகோட்டு அப்ப நாம சிம்மகதி வியாகிரகதி ரிஷபகதி துரகதி சப்தகதி கஜகதி எத்தனையோ வெண்கள் எம்பெருமான் ஏறப்பட்டுள்ள அப்போ இந்த நடையழகுக்கு பாதுகையே நீ காரணமாகிறாய். உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது அசாத்து அது வாங்கமனசாரம். அப்படிப்பட்டதான உன்னுடைய பெருமைய பிரம்மாவினால நாலு தலைகள் இருந்தா கூட பிரம்மாவினால சொல்ல முடியுமா? இல்ல அந்த ருத்ரன் சிவனால கூட சொல்ல முடியுமா? அவளுக்கு தெரியாதே உன்னுடைய நீங்கள் பூர்த்தியா அதான் எப்படி சொல்ல முடியும்? அதனால உன்னுடைய பெருமைகளை வால்மீகி காளிதாசன் போன்ற மகா கவிகளே பேச முடியும். ஆனால் அடியன் மகா அல்பம் ஏதோ கவின்னு பேர் கவிய எழுதுகிறேன்னு பேர் கண்டு சுத்திரகவியா இருக்கேன். என்னமோ அசட்டு தீரியத்துல அசிரத்தை இல்லாமல் இருந்தவனை அடியணிய கொண்டு தூண்டி விட்டு நானும் இந்த பாதுகாசனங்கிறதான ஸ்லோகத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்றார் சுவாமி. சரி அடியன் தான் சுத்திரகதியா சரி வால்மீகி காளிதாசர்கள் எங்கே அடியன் சுத்திரனான வேதாந்த தேசியம் இல்லை இல்ல இப்போ அடியன் எப்படி பண்றது அப்படின்னு கேட்கலையா? நிச்சயம் உன் குறிப்பா இருந்தா முடியாதுன்னு இருக்காங்க. அதனால நீ அடியனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டா அந்த பாதிவாசரம் ரொம்ப அத்தி அற்புதமா இருக்கும். அதனால நீ எனக்கு அருள்வாய் என்ற தைரியத்திலே தான் இந்த பாதுவாசம் சேர்த்தி அடியன் பண்ண தொடங்கி இருக்கேன். இதுல எனக்கு எந்த ஞாபகமும் விஷயம் இல்லை. அதுக்கு
இந்த பாதுகாதோசரான அண்ணா வரணும்னா அது அடியனுடைய சாமர்த்தியத்தினாலே வரதும் இல்லை, அது உன்னுடைய பரம கிருபையினாலே தான் வருது. அப்போ உன்னுடைய பாதுகையே உன்னுடைய கருணையை கொண்டு இந்த பாதுகாசுபசிரம் பிரதான கிரந்தத்தை அடியன் அழகா எழுதி ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது நல்லபடியா ஸ்ரீ ராமாயணத்தை எப்படி பெரியவர்கள் கொண்டாடுகிறார்களோ அதே மாதிரி கற்றறிந்த பெரியர்கள் இந்த பாதுகாசுரத்தையும் நிச்சயம் கொண்டாடுவார்கள் நம்பிக்கை எனக்கு. ஏன்னா சொல்ற விஷயம் ஒன்னு, அதனால வசந்த விஷயத்தை சொல்லும் போது அது வசந்ததாக தானே இருக்கணும். அதனால நீச்சனான அடியேன்றா கூட அது வசந்த விஷயம் தானே அப்படின்னா. இப்போ அடியனுடைய சாமர்த்தியம் காரணம் இல்லை, அந்த எம்பெருமானுடைய பாதிகளினுடைய கிருப்பை தான், அந்த கருணை தான், அந்த தயை தான் காரணம்னா என்னுடைய தயையானது இந்த பாதுகாசகத்தை அழகா எழுத முடியுமோ? முடியாதோ? நிச்சயம் முடியும். அதனால என்னாலையும் உன்னுடைய கருணையினாலே ஹே பாதுகையே இந்த பாதுகாசகத்தை பண்ண முடியுங்கிறதான ஒரு மகா விசுவாசம், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அடியிருக்கு. பாதுகேங்கிறது சாட்சாத் ஆழ்வாரே, நம்மாழ்வார் தான் பாதுக. இப்போ முதல்ல பெருமாள்வரமா அர்த்தம் பார்த்தோம், இப்ப அதையே அந்த பாதுகா ரூபமா பாதுகேங்கிறது நம்மாழ்வார் தான். அப்ப நம்மாழ்வார்னு வச்சிருக்கிற இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணலாம். இப்போ நம்ம சரீரத்திலே உள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை தாங்கி அதை இப்படி பண்ண அப்படி பண்ணு டைரக்டர் ஏற்கிறதா இல்லையா? சமஸ்த பிரபஞ்சாதிகளையும் தாங்கிறவன் யாரு என்பெருமான் ஸ்ரீரங்கநாதன். அவன்தானே சர்வ லோகங்களுக்கும் அந்தர்யாமி, அவன்தானே ஆத்மா. அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அது அவனே சொல்றானே கீதையில இல்லையா, ஞானி டு ஆத்மா ஏதம் அப்படின்னு. அப்போ எனக்கு ஞானி ஆத்மா, அந்த ஞானிதான் சாட்சாத் நம்மாழ்வார். அப்போ அந்த நம்மாழ்வார் எம்பெருமானுக்கு சரீரமா ஆத்மாவார, அந்த ஆழ்வாரான நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் சரீரமாகிறார். சர்வலோகங்களுக்கும் ஆத்மாவா பகவான் இருக்கான் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கே ஆத்மாவாக நம்மாழ்வார் இருக்காருன்னா அப்போ நம்மாழ்வாருடைய அந்த ஆத்மாவுக்கு சரீரமாத்தானே எம்பெருமானாராம். அப்போ எந்த இப்போ சமஸ்த பிரபஞ்சங்களும் எம்பெருமானுக்கு சரீரம் போகும். பகவான் சர்வ லோகங்களையும் தாங்கிறானா? சர்வ லோகங்கள் இருக்கிற எல்லா பொருளுக்கும் உள்ளும் புறமும் அந்த சர்வம் வியாப்திய நாராயணத்திதானே சுத்தி சொல்றது. அப்போ சர்வ லோகங்களையும் உள்ளேயும் வெளியேயும் இருந்து அவன் காப்பாற்றுறான், அவன் தரிக்கிறான். அப்படி சர்வ லோகங்களையும் தரிப்பவனையே பாதிரியே நீ தரிக்கிறாய்னா இப்போ அந்த பாதிப்பைக்கு பதிலாக நம்மாழ்வார்னு வச்சுருந்தா அப்போ அந்த எம்பெருமானையே நம்மாழ்வார் தரிக்கிறார். என்னன்னா புதுசா என்னோ கொடாமலான அர்த்தம் சொல்ற மாதிரி இருக்கேன்னா இல்ல, ஞானி டு ஆத்மா ஏதம் என்னுடைய உங்கள் சிஷ்டாத்வைதம் வேற, துவைத்தம் வேற, தெய்வம் வேற.
ஜீவாத்மாவும் ஒன்று இது இல்லை அப்படின்ட்டு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அதுவே பரமாத்மா அப்படின்னு சொல்ற அத்வீதமா இருந்தால் ஜீவாத்மா வேறே பரமாத்மா வேறே ரெண்டு ரெண்டு பேரை தான் ஒன்று இல்லைன்னு சொல்றதான துவைத்தமா இருக்கட்டும் இல்ல விசிஷ்ட அத்வைத்தமான பாஷ்யக்காரர்கள் மூலம் அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்ததான ஒன்று அதான் பிரம்மன் அப்படின்னு சொல்றத விசிஷ்டாதி சொல்றத பாஷ்யக்காரர்கள் இதெல்லாம் உங்களுக்கு என் முதலே தண்ணீரான் பகவான் கிருஷ்ணகிரி பேர் இந்த நம்மாழ்வாரான பாதிகளுக்கு அது அடியுக்கு ஆத்மா அப்போ அந்த ஆத்மாவுக்கு எல்லா லோகங்களையும் தரிப்பவனான தாங்குபவனான அந்த எந்தனுமானே சரீரமாக பிரம்மாவுக்கோ ருத்ரனுக்கோ இல்லை இந்திராதிகளுக்கோ அவள்லாம் என்ன ஐஸ்வர்யத்துக்கு ஆசைப்படுறவா பதவிக்கு ஆசைப்படுறவா இந்த இப்போ நாம குறிப்பிடுவதான இந்த ஸ்தானம் இந்த நாம் இந்த பட்டத்தை அடையணும் பெற வேணும்னு பக்தி பண்ணி பாடுபட்டவாள் ஆனா ஆழ்வார் அப்படியே வைத்துக்கொள்ள அந்த எந்தெருமானையே தான் பெற வேணும் கற்றுக்கதானே பக்தி அவனிடமிருந்து சௌகரியங்களை ஐஸ்வர்யாதிகளை பெற வேணும் கற்றுக்காக அந்த புளிய மரத்து பூஜை உட்காந்து தபஸ் பண்ணல நம்ம ஆழ்வார் அந்த எந்தெருமானையே பூர்த்தி பூர்த்தியா தான் அனுபவிக்கணும் அடையணும் கற்றுக்காகத்தானே தபஸ் பண்ணார் அதனால ஆழ்வார் பக்தி பண்ணது எதுக்காக எம்பெருமானை பெறுவதற்காக அப்போ அந்த ஆழ்வார் தான் ஞானி அந்த ஆழ்வாரான அந்த ஞானிதான் எம்பெருமானுக்கு ஆத்மாவாக ஆகிறான் அதான் எம்பெருமானை நிறுத்துகிறானே கீதையில இப்போ ஆழ்வார் தானே பாதுக அதனால இந்த பாதிகையை ஸ்தோத்திரம் பண்றேன்னு வாடியை நான் ஆரம்பிச்சுட்டேன் இதுல நீ பாதுகைய உன்னுடைய அனுகிரகம் அடியனுக்கு கண்டிப்பா இருக்கு அது மட்டுமா இப்போ அந்த பாதுகை தானே நம்மாழ்வார் அப்போ அந்த நம்மாழ்வாருடைய ஆழ்வார் கோஷ்டியில ஆச்சாரியராக ஆவடவர் அந்த ஒரு நம்மாழ்வார் கோஷ்டியில் அதனால அந்த ஆச்சாரியரான ஸ்ரீ நம்மாழ்வாருடைய அனுகிரகம் அறிவனுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த பாதிவாசனே பாதுகையே உன்னை பத்தி சொல்றதுனால உன்னுடைய அனுகிரகம் அறியனுக்கு உண்டு இல்ல அந்த பாதுகைகள் வந்து சடகோபம்னு வச்சிருந்தா அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் எடுத்து ஆதாரம் ஆதாரம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எது தாங்குகிறதோ அது ஆதாரம் எது தாங்கப்படுகிறதோ அது எது தரிக்கப்படுகிறதோ எது தரிக்கப்படுகிறதோ அது இருக்கு தரிக்கப்பட்டது தாங்கப்பட்டது எவன் தரிக்கிறானோ அவன் பகவான் அவன் ஆதாரம் இப்போ சொன்னோம் சரண அகதி சரணாகதி அப்போ கதினா நடையனு ரத்தம் இன்னொன்னு வழி ரத்தம்
எனக்கு அவன்தான் கதி அப்படின்னா அனன்ய கதி சரண்ய அப்பாங்க வழி உபாயம்னா அவன் எனக்கு அவன்தான் கத்தினா எல்லாம் அப்போ இந்த பாதிகளே கணக்கு எல்லாம் நம்மாழ்வாரே கணக்கு எல்லாம் பகவான் ஸ்ரீ ரங்கநாதனே கணக்கு எல்லாம் கிரட்டத்தா இந்த ஸ்லோகம் காட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுல எது ஆதாரம் விஸ்வம், இந்த லோகத்துக்கே எது ஆதாரமோ அது பெருமாள் ஆதாரம் இல்லை, இந்த லோகங்களுக்கெல்லாம் அவனையும் தாங்கிறதான பாதுகைகள் ஆதாரம், நம்மாழ்வார் ஆதாரம் அப்படின்னு சொல்றார். சுந்தரனான அடியேன் முதல்ல ஸ்ரத்தையில்லாம அஸ்ரத்தையோட நமக்கு அந்த பாகவத பிரச்சாரம் வேண்டான்னு ஒதுங்கிதான் இருந்தேன். என்னை கொண்டு இதுல மூச்சுகளே என் பாதுகையே நீதான் யோசிச்சு பார்த்தா ஏன் பாதுகை எனக்கு அஸ்ரத்தையோட இல்லை, எனக்கு பாதுகா கலக்கிரம் பண்ணணும்னு ஏன் அந்த சடகோபத்தை பத்ரசாமி அடியனுடைய சிரசில சாதிச்ச உடனே தானே எனக்கு தோணுச்சு. அப்போ அத பாதியுடைய ஆத்மியாவே அடியுறேன் இல்லாம இருந்த அடியேன இந்த பாதுகா சரஸ்ரம் பிரதான தோற்ற கிரந்தத்தை பண்ணும்படி யாரு அனுமதிச்சுக்கா? அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதிகள்னா அடியனுக்கு அனுமதிச்சிருக்கு. அப்போ அதனுடைய மெயினாலே இதை பாட போறேன், இந்த பாதுகாசத்தை பாட போறேன். அதுல தப்பிருக்குமான பாதுகாப்பு சொல்லுமான ஒரு காலம் இல்லை. அதுல ஏதாவது அக்ஷரங்கள்ல பிழையோ இல்ல கருத்துக்கள்ல பிழையோ இல்ல அந்த ஸ்லோகம் வியாக்கரணாதிகள்ல ஏதோ பிழை வருமா? ஏன்னா பாது என்ன பண்றது, இந்த எம்பெருமானையே தாங்கக்கூடிய பாதி தானே, அதனால அதுக்கு எல்லா சாமர்த்தியம் உண்டோ அது இதெல்லாம் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த கவிதைகள் ஆனா அப்படியே சீறி பாங்கி உண்டு வரும். இந்த என்னமோ அது பெருமாளுக்கே உத்தம கதி. கத்தின்னா ஒரு அளவு நம்ம போய் ஆசிரியது கத்தி, இது இன்னொரு கத்தின்னா நடை. அப்போ அந்த எம்பெருமானுக்கு நடையை கொடுப்பதே எது? இந்த பாதிகள் தான். அதனாலதான் முன்னால அந்த கோயில் பெருமாள் கோயில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் அதுக்கப்புறம் நெல்போட்டையை பார்த்தோம். அப்போ நடையழகு வடையழகு கொடையழகு நிதியழகுன்னு இந்த மாதிரி இந்த ரங்கநாதனுடைய நட அழக நூறு நாம கண்ணார கண்டு அதை அனுபவிச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம மனசு அந்த எம்பெருமான் கத்தியை விட்டு விலகாது நீங்காது. இது சர்வ விஷயம். அடியன் சுத்திரகதியா இருந்தாலும் எதுக்காக இந்த பாதுகாசத்தை ஆரம்பிச்சிருக்கேன்? அது உன்னுடைய பிரிப்பேன்னா காரணம். அப்போ உனக்கு அடியன் மேல் இருக்கிறதான பிரிப்பையினாலே இந்த தோற்ற கிரந்தமானது நிர்விக்னமா நடந்தேன். எல்லாராலும் வேதாந்தேசம் நன்னா இருக்கான்னு சொல்லி கொண்டாடப்படத்தக்கதாக இருக்கும். அதனால நீ பாதுகையே உன் நன்றி இதை அடியனால பண்ண முடியுமோ அப்படின்னு உன் பெருமை என்ன அடியன் சிறுமை என்ன? நீ பாதுகையே
பெருமையையும் அடியனுடைய சிறுமையையும் அடியன் உள்ளபடி உணர்ந்து கொண்டவன். என்ன போல இந்த சுத்திரகவிகள் நமக்கு அது விஷயமாக மாட்டாதுன்னு நினைச்சு விலகி நிற்க வேணுமோ இல்லையா? நிற்கணும். ஆனா நீ ஏண்டா நிற்காம நான் உன்ன பத்தி பாட போறேன்னு வரைய இந்த அசட்டி பீதியும் உனக்கு அடியனுக்கு அது விஷயமாகவில்லை அப்படின்னு விலகி நிற்காமல் இப்போ இது பண்ணுகிறேன்னு முன்வராயே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அத அடுத்த ஸ்லோகமான பத்தாவது ஸ்லோகத்துல அதுக்கு காரணத்தை சொல்றார். இந்த ஒன்பதாவது ஸ்லோகமான இந்த பாதிவாசனத்துல எது ஆதாரம் விஸ்வமுகத்துக்கு சேர்ந்த தமிழ் அந்த பாதிபாமாலையிலேருந்து நாம அந்த பாசுரங்களை இதுக்கு தவிர ஈடான பாசுரங்களை அனுபவிச்சிருக்கோமோ அப்படின்னாலும் தனியை தனதடிச்சி ஓங்குமாருவன் சிவாதிமத்தாய் யாங்குமே நடத்தி தாங்கும் தாங்கயரனாரும் தோறும் இங்கு வீண் புலமை நீங்கும் பிறக்கிது காந்தியே அவனியாலும் தனி இறை தனது அடிச்சி ஓங்குமால் ஒருவனக்கால் ஒருத்தி நீர் பாதுகாத்தாய். கவியே இந்த லோகத்தை எல்லாம் தாங்கிறதான அந்த எம்பெருமானான தனி இறையே உன்னுடைய அந்த எம்பெருமானையே நீ அவனுக்கு திருவடி நிலையாக பாதுகையா இருந்து காப்பாற்றியா இல்லையா? அதனால பெருமாளை காட்டிலும் ஏ பாதுகையே நீ ஓசக்தி அப்படின்னு அங்கு ஸ்பஷ்டமா சொல்ற. ஆழ்வார் தான் பாதுக, பாதுகை தான் ஆழ்வார். அதனால இந்த ஒன்பதாவது ஸ்லோகமானது வாதிகளை பற்றி முழுக்க முழுக்கன்னு வைக்கும்போது நம்மாழ்வாரை பற்றியே முழுக்க முழுக்க சொல்றதுன்னு வச்சுக்கணும்னு தான் நம்மளுடைய குருவாச்சாரியாருடைய ஒரு வழி. அந்த வழியிலே கந்தமல்லியான அடியேறும் போது ஏன்னா ஜத்தி தானே இது ஜத்தி ஜத்திக்க எத்தசிய பரமா அப்படின்னு தானே சொல்றது. அப்போ கவீனாம் சுத்ராணாம் தொமசு மணிபாத்து ஸ்திதிபகம்னு சொல்றதுனால எதுக்குமே சாமர்த்தியம் இல்லாத அடியும் கூட இந்த பாதிகள் விஷயத்துல இந்த வார்த்தை சொல்லும் முடியா இது பண்றது அந்த பாதியனுடைய அனுகிரகம் தானே, அந்த பாதியனுடைய பெயர் தானே சொல்லி இந்த ஒன்பதாவது ஸ்லோகமான யதாதாரம் என்பதற்கான சிம்ஹாய கல்யாண முசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த முரவே நமஹா.